தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாரின் உடலில் இடது பாகத்தை பெறுவதற்காக காஞ்சியில் இருந்தபடி தவம் செய்தாள் பார்வதி தேவி. அப்படி பார்வதி தேவி சிவனை பூஜிப்பதற்காக தன் மகன் முருகப்பெருமானிடம் சுத்தமான நீர் ஊற்றை உண்டாக்கும்படி கூறினாள். முருகப்பெருமான் உடனே தன் கையில் இருந்த ஞான வேலை தூக்கி வீசினார். அப்படி முருகப்பெருமான் வீசிய ஞானவேல் ஏழு குன்றுகளை கொண்ட தென் கைலாய பர்வத மலையை துளைத்து கொண்டு சென்று செங்கம் மலையின் ஒரு பகுதியில் குத்தி நின்றது. அங்கிருந்து நீர் பெருகி ஆறாக ஓடி வந்தது. தாய்க்காக சேய் உருவாக்கிய ஆறு என்பதால் சேயாறு என்று பெயர் பெற்றது அந்த ஆறு. ஆனால் தற்பொழுது செய்யாறு என்று அழைக்கப்பட்டு வருகிறது. முருகப்பெருமான் வீசிய வேல் ஏழு குன்றுகளை துளைத்ததில் அந்த குன்றுகளில் தவம் செய்து கொண்டிருந்த ஏழு அந்தணர்கள் உயிரிழந்தனர். அவர்களுக்கு மோட்சம் கிடைத்தது என்றாலும் அவர்களை கொன்றதால் முருகப்பெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக் கொண்டது. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குவதற்கு சிவபெருமானை நாடினார் முருகப்பெருமான். அதற்கு சிவபெருமானோ, செய்யாற்றின் வடகரையில் ஏழு சிவாலயங்களை அமைத்து வழிபடு, உன் பிரம்மஹத்தி தோஷம் விலகிவிடும் என்று கூறினார். சிவபெருமானின் ஆணைப்படி முருகப்பெருமான் செய்யாற்றின் வடகரையில் ஏழு சிவாலயங்களை உருவாக்கி அந்த சிவாலயங்களில் கருவறையில் இருக்கும் சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டார். அப்படி முருகப்பெருமானால் உருவான அந்த ஏழு சிவாலயங்கள் சப்த கரை கண்ட தலங்கள் என்று பெயர் பெற்றது. இன்றைக்கு காணொளியில் நாம சப்த கரை கண்ட தலங்கள் பற்றிய விரிவான தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். அதனால காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். காஞ்சி, கடலாடி, மாம்பாக்கம், மகாதேவ மங்கலம், எலத்தூர், பூண்டி மற்றும் குருவிமலை ஆகிய இந்த ஏழு இடங்களிலும் சிவபெருமானுக்கு ஆலயங்களை அமைத்தார் முருகப்பெருமான். அந்த ஆலயங்கள்தான் சப்த கரை கண்ட தலங்கள் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. அதில் முதலாவது தலமான காஞ்சி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போலூரில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் செங்கம் நகருக்கு வடமேற்கில் அமைந்துள்ளது காஞ்சி என்ற திருத்தலம். இதுவே சப்த கரை கண்ட தலங்களில் முதல் தலமாகும். இங்குள்ள இறைவனின் பெயர் கரைகண்டீஸ்வரர் என்பதாகும். பழமை வாய்ந்த இந்த ஆலயம் 10ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் நாயக்க மன்னர்களும் நகரத்தாரும் திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் சப்த கரை கண்ட தலங்களின் ஏழு சிவலிங்க திருமேனிகளும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு நடைபெறும் அனைத்து திருவிழாக்களும் இந்த காஞ்சி இறைவனுக்கும் செய்யப்படுவது இத்தலத்தின் சிறப்புகளுள் ஒன்று. கடலாடி, செய்யாறின் வடகரையில் அமைந்த சப்த கரை கண்டீஸ்வரர் தலங்களில் இரண்டாவது தலம் கடலாடி. இது இங்குள்ள இறைவனின் திருநாமம் வன்னீஸ்வரர். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் புரிகிறார். இங்குள்ள பர்வத மலையின் அடிவாரத்தில் அண்ணாமலையாரின் பாதம் பட்ட இடம் உள்ளது. கடவுளின் பாதம் பட்ட மலையடி என்பது கடவுளடி என்று ஆகி பின்னர் கடலாடி என்று மாறியதாக சொல்கிறார்கள். போலூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கடலாடி வன்னீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. மாம்பாக்கம், சப்த கரை கண்ட தலங்களில் மூன்றாவது தலம் மாம்பாக்கம். இங்குள்ள இறைவனின் பெயரும் கரைகண்டேஸ்வரர் என்பதுதான். சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த ஆலயம் என்று கல்வெட்டுகள் பறைசாற்றுகின்றன. மகாவிஷ்ணு அமுத கலசத்தை பூமிக்கு கொண்டு வந்து அந்த கலசத்தையே சிவலிங்கமாக நினைத்து வழிபட்டார். அப்பொழுது ஏற்பட்ட வெள்ளத்தில் அந்த கலசம் அடித்து செல்லப்பட்டது. அப்படி அடித்து செல்லப்பட்டு நிலைப்பட்ட இடம் கலசப்பாக்கம் என்றும், கலசத்தில் இருந்த மாவிலைகள் ஒதுங்கிய இடம் மாம்பாக்கம் என்றும், கலசத்தில் கட்டி இருந்த நூல் ஒதுங்கிய இடம் பூண்டி என்றும், கலசம் மீது வைக்கப்பட்ட தர்பை புல் ஒதுங்கிய இடம் பில்லூர் என்றும் பெயர் பெற்றதாக தல வரலாறு சொல்கிறது. இந்த மாம்பாக்கத்தை சுற்றியே கலசப்பாக்கம், பில்லூர், பூண்டி ஆகிய ஊர்கள் அமைந்துள்ளது இந்த தகவலை உறுதிப்படுத்துகிறது. போலூரில் இருந்து 19ஆவது கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாம்பாக்கம் திருத்தலம் அமைந்துள்ளது.
அடுத்ததாக தென் மகாதேவ மங்கலம். போலூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. மாதி மங்கலம் என்று அழைக்கப்படும் தென் மகாதேவ மங்கலம் போலூருக்கும் செங்கத்திற்கும் நடுவில் தான் அமைந்துள்ளது. எனவே இங்குள்ள இறைவன் மத்திய கரைகண்டேஸ்வரர் என்ற திருநாமத்தை பெற்றிருக்கிறார். ராஜகோபுரம் இல்லாவிட்டாலும் 2 பிரகாரங்களை கொண்ட பெரிய கோவிலாகவே காணப்படுகிறது. இந்த சப்த கரைகண்ட தலங்களில் 4வது தலம் தென் மகாதேவ மங்கலம். அடுத்ததாக எலத்தூர். சப்த கரைகண்ட தலங்களில் 5வது தலம் எலத்தூர். இது போலூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டு விஜயநகர மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்ட திருக்கோவில் இது. இங்குள்ள இறைவனின் திருநாமம் கரைகண்டேஸ்வரர் என்பதுதான். இத்தல இறைவனின் உருவம் சிறிய பானமாக காட்சி தருவது தனி சிறப்பு. அடுத்ததாக பூண்டி. செய்யாறின் வடகரையில் அமைந்த 6வது சப்த கரைகண்ட தலம் இந்த பூண்டி திருத்தலம். போலூரில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயத்திற்கும் ராஜகோபுரம் கிடையாது. இதுவும் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம்தான் என்று கல்வெட்டு கூறுகிறது. அகத்தியர் கோபத்திற்கு ஆளான 2 அடியார்கள் இங்கு நரியாக இருந்து ஈசனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாகவும் இத்தலத்தின் வரலாறு சொல்கிறது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் கோவிலுக்கு செல்லும் பாதையில் 2 புறங்களிலும் 2 கல்லால் செய்யப்பட்ட நரியின் சிலைகள் காணப்படுகிறது. 16 பட்டைகள் கொண்ட ஷோடசலிங்க திருமேனியுடன் மூலவர் கரைகண்டேஸ்வரர் இத்தலத்தில் அருள் புரிந்து வருகிறார். அடுத்ததாக குருவிமலை. காஞ்சிபுரத்திற்கு ஈசானிய பாகத்தில் அமைந்த இந்த இடத்திற்கு குருமலை என்று பெயர். இதுவே காலப்போக்கில் குருவிமலை என்று மாறியதாக சொல்கிறார்கள். போலூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது. சப்த கரைகண்ட தலங்களில் 7வதாக அமைந்த திருத்தலம் இந்த குருவிமலை. இங்கும் மூலவரின் திருநாமம் கரைகண்டேஸ்வரர் என்பதுதான். குருவிமலை கரைகண்டேஸ்வரர் ஆலயமும் சோழர் காலத்தில் அமைக்கப்பட்டதுதான். இருப்பினும் இந்த ஆலயம் முழுவதுமாக உருகுலைந்து பின்னர் சிவாச்சாரியார்கள் மற்றும் சிவபக்தர்களின் முயற்சியால் தற்பொழுது புதிய நிலையில் உருவாக்கப்பட்டு கம்பீரமாக காணப்படுகிறது இந்த குருவிமலை கரைகண்டீஸ்வரர் திருக்கோவில். ஈசனின் கூற்றுப்படி முருகப்பெருமான் செய்யாறின் வடகரையில் 7 இடங்களில் கரைகண்டீஸ்வரருக்கு திருக்கோவிலை அமைக்கும் பொழுது முருகப்பெருமான் வில்வராணி என்னும் ஊரில் நட்சத்திரகிரி என்ற குன்றின் மீது குடிகொண்டு இந்த 7 தலங்களையும் அமைத்ததாகவும் இந்த 7 தலங்களிலும் வழிபட்டுவிட்டு மீண்டும் வில்வராணி மலைக்கே சென்று விடுவார். இப்படி 48 நாட்கள் அதாவது 1 மண்டலம் அந்த வில்வராணி மலையில்தான் முருகப்பெருமான் தங்கியிருந்திருக்கிறார். திருவண்ணாமலையில் இருந்து கலசப்பாக்கம் வழியாக சென்றால் 34வது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வில்வராணி நட்சத்திரம் ஒன்றை அடையலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வில்வராணியில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமான் திருத்தலத்தின் சிறப்புகள் வரலாறு ஆகியவற்றை ஒரு காணொளியில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த காணொளியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். அதையும் தவறாமல் சென்று பாருங்கள். உடலை வருத்தி புண்ணிய தலங்களை கோவில்களை சென்று தரிசிப்பதால் ஒரு மனிதனின் கெட்ட கர்மா மிக வேகமாக கரைந்துவிடும். அப்படி கரைந்த பிறகு புண்ணியம் நன்றாக சேர்ந்துவிடும். நிறைய புண்ணியம் சேர்ந்த பிறகு பாபம் அழிந்துவிடும். அப்படி சேர்ந்த அந்த புண்ணியத்தை இறைவனுக்கு தாரைவார்த்தி கொடுப்பதால் ஆத்மா நம் உடலை விட்டு நீத்த பிறகு நேராக மோட்சத்துக்கு தான் செல்லும் என்று புராணங்கள் சொல்லியிருக்கிறது. பொதுவாக ஏராளமான அயல் நாட்டினர் நம் நாட்டிற்கு வந்து இங்கிருக்கும் ஆலயங்களை கண்டு வியக்கிறார்கள், படம் பிடிக்கிறார்கள், புத்தகம் எழுதுகிறார்கள். நாம் அவர்கள் எழுதியதை கண்டு அப்படியா என்கிறோம். கோவிலுக்கு உள்ளே புகுந்து தீபாராதனையை கண்டு கன்னத்தில் போட்டுக்கொண்டு விபூதி வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வரும் அளவில்தான் நம் வழிபாடு நின்று விடுகிறது. திருக்கோவில்களில் உள்ள கலை உருவங்களை காண கண்ணும் அவற்றின் பெருமையை கேட்க காதும் எல்லோருக்கும் இருப்பது இல்லை. ஆனால் சில காலமாக வேர்களை தேடி தமிழ் மீடியா சேனல் மூலமாக உங்களை ஒவ்வொரு கோவிலாக அழைத்து செல்கிறேன். அந்த ஆலயத்திற்கு செல்லும் வழிகளை சொல்கிறேன். அந்த ஆலயத்தின் கோபுர வாசல் முன்பு கொண்டு சென்று உங்களை நிறுத்துகிறேன். கோபுரம் முதலிய அமைப்புகளை எடுத்து சொல்கிறேன். புராண கதைகளை ரசமாக சொல்லுகிறேன். அங்கே உள்ள சிற்ப வடிவங்களின் சிறப்பை சுட்டி காட்டுகிறேன். தேவாரத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் எடுத்து சொல்கிறேன்.
புராணங்களில் காணாத பல கதைகளையும் வழக்கங்களையும் பழமொழிகளையும் அங்கங்கே சொல்லியிருக்கிறேன். நம்ம காணொளி மூலமாக உங்கள் கையை பிடித்து ஆலயத்திற்கு உள்ளே அழைத்து சென்று அங்கு என்னென்ன விக்கிரகங்கள் இருக்கின்றன, என்னென்ன சிற்பங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் ஆராய்ந்து விரிவாக கூறியிருக்கிறேன். ஒவ்வொரு காணொளியிலும் அந்த ஆலயத்தை பற்றிய பல நுட்பமான உண்மைகளையும் மூர்த்திகளின் அமைப்பில் உள்ள சிறப்பான பகுதிகளையும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த கோவிலில் உள்ள கலை அழகை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டிருக்கிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒரு கோவிலுக்கு போவதற்கு முன்பு நீங்கள் அந்த காணொளியை பார்த்திருந்தால் ஒரு வகை இன்பம் உண்டாகும். அப்படி போய்விட்டு வந்து அந்த காணொளியை பார்த்தால் அந்த இன்பம் பல மடங்காக பெருக வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். நம்ம சேனலில் ஒரு காணொளியில் கருத்து தெரிவித்திருக்கும் ஒரு வாசகர், நான் சைவத்தை உயர்த்தி பேசுகிறேன் என்றும் வைணவத்தை தாழ்த்தி பேசுகிறேன் என்றும் கூறியிருக்கிறார்கள். நான் சைவம், வைணவம், பௌத்தம், சமயம் என்ற வேறுபாடுகளை எல்லாம் பாராட்டாதவன், எம்மதமும் சம்மதமே என்ற கொள்கை உடையவன், கலைகளைக் கொண்டே கடவுளரை எல்லாம் கண்டு களிப்பவன் என்பதை அந்த கருத்து தெரிவித்திருந்த வாசகருக்கும் உங்களுக்கும் பணிவுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.